உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 45 நேசப்பாட்டின் சங்கீதம் ராஜாவை குறித்து பாடின கவி என்று சொல்லி முதல் வசனத்திலே நாம் வாசித்து தியானித்தோம். இந்த நாளிலும் 4 வசனம், சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும், உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் என்று இங்கே பக்தன் இவ்வாறு சொல்கிறார். சத்தியம் நீதி நிமித்தம், சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக வாரும், உமது வலதுகரம் உமது மகிமையை உமது வல்லமையான காரியங்களை பயங்கரமான காரியங்களை உமக்கு விளங்க பண்ணும் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் சத்தியத்தினால் நிரப்பப்பட்டவர், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதோடு கூட நீதியோடு கூடிய சாந்தம் நிறைந்த தேவனாக இருக்கிறார், நீதியுடன் கூடிய சாந்தம். அன்பானவர்களே, அவருடைய வலதுகரம் பயங்கரமானவைகளை விளங்க பண்ணும் என்று, நாம் அவருடைய வலதுகரத்தின் மகிமைக்குள்ளாக அவருடைய வலதுகரத்திற்குள்ளாக நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கரத்தின் கிரியைகளாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் இந்த வார்த்தையின்படி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நீதியுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், சாந்தமுள்ளவர், சத்தியம் நிறைந்தவர் என்றெல்லாம் இங்கே நாம் வாசிப்பது போல, நாமும் சத்தியமும் நீதியும் சாந்தமும் நிறைந்தவர்களாக, கர்த்தருடைய வலதுகரத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, கர்த்தருடைய கிருபையை கர்த்தருடைய மகிமையை எதிர்பார்க்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது, நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் வல்லமையான காரியங்களை விளங்க பண்ணுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீ ஜெயமாக நீர் இருக்கிற தேவன், ஜெயமாக ஏறி வந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையான காரியங்களை விளங்க பண்ணுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.